மு க ஸ்டாலின் தன்னை சந்தித்து மனு அளிப்பதாக தெரிவித்திருந்தால் அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆனால் மனு அளிக்க நேரம் கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடவில்லை என மு க ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். எனக்கு எடுத்துதான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அமர்ந்தார். அப்பொழுதே தெரிவித்திருக்கின்றார், உங்களிடத்திலே மனு கொடுக்க வந்திருக்கின்றேன், இதை இங்கேயே அங்கேயே கூட கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லாவிட்டாலும் கூட அலுவல் ஆய்வு கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள் உங்களை அறைக்கு வருகிறோம், நாங்கள் ஒரு மனு கொடுக்கணும் என்று சொன்னால் நான் நேரடியாக என்னுடைய அறைக்கு வந்து அவருடைய மனுவை பெற்றிருப்போம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் ஒரு நாடகத்தை அரங்க வேண்டும் என்பதற்காக நான் சட்டப்பேரவை தலைவர்கள் கூட்டிய அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் இங்கே என்னுடைய அறைக்கு முதலமைச்சருடைய அறைக்கு வந்து அங்கே அமர்ந்து கொண்டு ஒரு தவறான செய்தியை ஊடகத்திற்கும் பத்திரிகையும் அளித்திருக்கின்றார். முதலமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக நாங்கள் சென்றோம். அவர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறதுக்காகவோ அவரை போய் நேரம் கேட்டு சந்திக்கிறதுக்காகவோ மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் போல. திமுக காங்கிரஸ் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் போய் அவருடைய அறையை முற்றுகையிட்டு உடனே நீங்கள் புறப்பட்டு தூத்துக்குடிக்கு போகணும், முதலமைச்சர் போய் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற நடவடிக்கை எடுக்கணும், அதை எடுக்க தவறி இருக்கக்கூடிய நீங்கள் உடனே ராஜினாமா பண்ணணும், அதுக்காகத்தான் முற்றுகையிட போனோமே தவிர இவரை போய் சந்தித்து கோரிக்கை வைக்கிறதுக்காகவோ அவர்கிட்ட நேரம் கேட்டு மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் போகலாம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.